மிக அற்புதமான சிந்தனை உரை. சென்ற வாரம் பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் மகரிஷியின் குழந்தை வளர்ப்பு என்கின்ற ஒரு ஆழமான தத்துவத்தை விளக்கியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியான உரையாக இன்னும் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஐயா அவர்களுக்கு அன்றே நாம் அன்பு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதனுடன் சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்ற அருட்தந்தை அவர்களுடைய மிக உயர்ந்த சிந்தனையும் இணைத்து இன்று நம்மிடையே கொடுக்க இருக்கின்றார்கள். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களை அந்த சிந்தனை உரையை மிக சிறப்பாக கொடுக்குமாறு நம் அனைவரது சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுல்ல? ஐயா கேக்குதுங்கய்யா, தொடங்க. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். சான்றோர் மக்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த சாதனை குழுமத்துல இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதனியாவுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகரிஷியினுடைய குழந்தை வளர்ப்பு, அத சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்ற நிலையில இருந்து நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, எண்ணுவது வேறு, சிந்திப்பது வேறு. எண்ணுவது எல்லோருக்கும் முடியும், சிந்திப்பது எல்லோருக்கும் முடிகிற காரியம் இல்லை. ஏன்னா மன அலை சூழல் குறைந்த நிலையில இருந்து கொண்டுதான் சிந்திக்க முடியும். சிந்தித்தவர்கள் தான் உலகத்துல பல பேரை சிந்திக்க வைக்கின்றார்கள். ஆதிசங்கரருடைய சிந்தனை அத்வைதத்தை தந்தது, கார்ல் மார்க்ஸுடைய சிந்தனை கம்யூனிசத்தை தந்தது. இப்படி உலகத்துல சிந்தித்தவர்களே மாற்றங்களை உருவாக்கினார்கள். மாற்றங்களை மட்டுமல்ல மார்க்கங்களையும் உருவாக்கினார்கள். பல்வேறு மார்க்கங்களை உருவாக்கி மக்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி கூட அமைத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆன்மாவை பற்றிய சிந்தனை வந்தபோது அதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஆலயங்களை அமைத்தார்கள். அதிலே நம்முடைய மனதை லயிக்க வைப்பதற்காக பல்வேறு பூஜை முறைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆறு சமயங்களுக்கான புதிய சிந்தனையை நாம் மனவளக்கலைக்கு வந்தபோது கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு சமயங்களும் எப்படி தோன்றியது என்பது நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, இதன் அடிப்படையிலே இந்த தோற்றங்கள் உருவானது என்று மகரிஷி நமக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்தார். மந்திரம், யந்திரம், தந்திரம் பற்றிய அற்புதமான விளக்கங்களை, புதிய புதிய சிந்தனைகளை நாம் மனவளக்கலைக்கு வந்த பிறகு கற்றுக்கொண்டோம். காலியின் மகத்துவத்தை பற்றி அழகான விளக்கங்களை மகரிஷி நமக்கு விளக்கினார். குடும்பம், விபூதி பற்றிய புதிய சிந்தனைகளை பெற்றோம். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட மகரிஷியிடமிருந்து அற்புதமான சிந்தனைகள் நமக்கு கிடைத்தது. முட்டாள், மடையன் போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் கூட சிந்தனைகள் கிடைத்தது. இப்படி ஒன்றொன்றுக்கும் புதிய புதிய சிந்தனைகளை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்மளையும் சிந்திக்க வைத்து சிந்தனையாளர்களே நம்மை வழி நடத்தி சென்றார்கள். அப்படி எல்லா வழிகளிலையும் சிந்தித்து பாருங்க, மகாத்மா காந்தியுடைய மிகப்பெரிய சிந்தனை சத்திய சோதனையாக வளர்ந்தது. அது மட்டுமில்ல, அவருடைய சிந்தனை நம்முடைய தேசத்திற்கு அடிமை விலங்கை உடைத்து கொடுத்தது. பாரதியுடைய சிந்தனை பல்வேறு கவிகளை நமக்கு தந்தது, தேசபக்த கவிகளையும் தந்தது, மிகப்பெரிய ஞான கவிகளையும் அது கொடுத்தது. இப்படி ஒவ்வொருத்தரையும் நாம எடுத்து பார்த்தோம்னா ஒருத்தருடைய சிந்தனையும் ஒவ்வொரு மனிதனையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. அப்ப
நாம அந்த சிந்தனைக்குள்ள வரணும் இல்லையா? பாருங்க, நம்ம எல்லா விஷயங்களையும் சிந்திக்கின்றோம். ஒரு செயலை செய்வதற்கு முன்ன பல முறை சிந்திக்கின்றோம். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு முன்னால அந்த நிலத்தை பார்க்கிறோம், நிலத்தை பற்றி தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வந்து பார்க்கிறோம், அந்த நிலத்தை சார்ந்து அங்க காற்று வசதிகள் எப்படி இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்கின்றோம். இன்னும் சற்று இன்றைய விஞ்ஞான காலத்துல அந்த சாண்ட் எடுத்துட்டு போய் அதனுடைய தன்மை கூட ஆய்வு செய்து பார்க்கிறோம். அங்க நீர்வளம் இருக்கிறதா இதெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து விட்டு அந்த மண்ணினுடைய பிடிப்பு தன்மை என்ன, இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பல்வேறு சிந்தனைகளுக்கு பிறகுதான் ஒரு வீடை கட்டுவதற்கு நாம முடிவு செய்வோம். நாம் வசிப்பதற்குரிய வீடை கட்டுவதற்கே இத்தனை சிந்தனை நமக்கு தேவைப்படுது. ஆனால் இப்படியெல்லாம் சிந்தித்த மனிதன் ஒரு குழந்தையை உற்பத்தி செய்கின்ற போது மட்டும் இந்த அளவுக்கு அவன் தீவிரமாக சிந்திக்கிறானான்னு கேட்டா சிந்திப்பதில்லை. ஏன்னா நான் மகரிஷி ஒரு முறை பேசுகின்ற பொழுது பதிவு செய்ததை உங்களோடு பதிவிட விரும்புகிறேன். நம்முடைய நாட்டில் உள்ள குழந்தைகள் ஏன் உணர்ச்சி நிலையில் இருக்கிறார்கள் என்று கேட்டால், நம்முடைய நாட்டிலே பிறக்கின்ற குழந்தைகள்ல 70% குழந்தைகள் சினிமா பார்த்து விட்டு வந்து அந்த மோகத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 20% குழந்தைகள் தண்ணி அடித்து விட்டு அந்த போதையை தணிப்பதற்காக பிறந்த குழந்தைகள். 5% குழந்தைகள் தாய் தந்தையருடைய சண்டையை தீர்ப்பதற்காக பிறந்த குழந்தைகள். வரிசைப்படுத்திக் கொண்டே வந்து இறுதியாக சொன்னார், 1% கீழ் உள்ள குழந்தைகளே திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறார்கள். நான் கூட அதை கேட்டுவிட்டு வருகின்ற பொழுது என்னுடைய மனம் அதிலே ஓடிக்கொண்டிருந்தது. என்ன சொல்ல வருகிறார், இது சாத்தியம் என்ன என்று சிந்தித்துக் கொண்டே வந்தேன். வருகிற பொழுது நமக்கு அது புரிகிறது. நம்முடைய இளைஞர்களும் இளைஞிகளும் தன்னுடைய திருமணம் வருவதற்கு முன்னாலே தனக்கு வரக்கூடிய கணவன் ஒரு கதாநாயகனை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு ஆணாக இருந்தால் ஒரு கதாநாயகியை மனதிலே வைத்துக் கொண்டு அவளை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இன்னும் ஆழமாக நீங்க சிந்திச்சீங்கன்னா, பல பசங்களுக்கு வீட்டுல பொண்ணுங்களுடைய ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்ச ஹீரோ ஹீரோயினுடைய படம் இருக்கும். அவங்கதான் அவங்க ரோல் மாடலாக வைத்துக் கொண்டார்கள். இத ஒரு முறை அமெரிக்காவிலே ஒரு பெண், அவளுக்கு ஒரு சிறந்த ஃபுட்பால் வீரரை மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த ஃபுட்பால் வீரர் மிக கருப்பினத்தை சார்ந்தவர். அவருடைய படத்தை அவள் ஒட்டி வைத்துக் கொண்டு, இவள் கருவுற்ற காலத்துல இந்த ஃபுட்பால் வீரனை போல என் குழந்தை வர வேண்டும் என்று தினந்தோறும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றாள். அவனுடைய ஒவ்வொரு ஆக்ஷனையும் டிவியில போட்டு 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 பார்த்து அதை உள்வாங்கிக்கிட்டே இருப்பாள். என் குழந்தை இதை போல வர வேண்டும் என்று பாருங்க, அந்த சிந்தனை அவளுக்குள்ள அப்படியே ஊறிக்கொண்டே வருகிறது. குழந்தை பிறக்கின்ற பொழுது குழந்தை நீக்ரோவை போல இருந்தது. இப்பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை தொடங்கியது. கோர்ட் வரையும் போனாங்க. கோர்ட்ல தீர்ப்பு சொன்னாங்க, இது உங்க குழந்தைதான். ஆனாலும் இவர் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. காலத்தால் இவர்கள் பிரிந்தார்கள் என்பது வேறு. நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னு கேட்டா, பாருங்க, யாது எதை நினைக்கிறார்களோ அதுவாக கருவிலே இருக்கின்ற குழந்தை உற்பத்தியாகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல பேருடைய கனவு இது போன்ற நாடக நடிகர்களை தன்னுடைய முன்னே நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். அதுபோல தனக்கு குழந்தை வேணும், சிம்ரானை போல குழந்தை வேணும், அஜித்தை போல குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய, ஆதிசங்கரை போல குழந்தை வேண்டும், அன்னை தெரசாவை போல குழந்தை வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதில்லை. இதுதான் பிரச்சனை.
பாருங்க, ஆதிசங்கரரை போல ஒரு குழந்தை எப்படி பிறந்தது என்று கேட்போம். ஆதிசங்கருடைய தாய்க்கும் தந்தைக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே இவர்கள் திருச்சூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்று சொல்ல இருவரும் அங்கே போய் தங்கி விடுகிறார்கள். ஆலயத்திலே தங்கி தன்னுடைய இறைப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் இரவு அவர்கள் கோயிலிலே இருவரமும் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது இருவருடைய கனவிலும் இறைவன் தோன்றுகிறான். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதாக முடிவு செய்துவிட்ட, ஆனால் ஒரு கண்டிஷன், ஒன்று ஆயுள் குறைந்த அறிவுள்ள குழந்தை உங்களுக்கு வேண்டுமா, ஆயுள் நீளமுள்ள அறிவற்ற ஒரு குழந்தை வேண்டுமா என்பதை இருவரும் முடிவு செய்யுங்கன்னு சொன்னா, சொன்ன உடனே அந்த கணவன் சொன்னார், என் மனைவியை கேட்டு சொல்லுகிறேன். மனைவி சொன்னால் கணவனை கேட்டு சொல்லுகிறேன். பாருங்க, கேட்பது இறைவன், பதில் நீ உடனே சொல்லல, நான் என் கணவனை கேட்டு சொல்லுகிறேன். அந்த அம்மா சொல்லுது, அவரு சொல்றார் என் மனைவியை கேட்டு. நம்மளாக இருந்தா இந்த இடத்துல என்ன முடிவு செய்திருப்போம் நீங்களே யோசிச்சுக்கிடுங்க. நம்ம இப்படி ஏதாவது ஒருத்தர், நாம இந்த செயலை செய்வதற்கு முன்னே இதை கேட்டு இப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்று நாம முடிவு செய்து செய்திருப்போமான்னு நினைச்சு பாருங்க. இருவரும் ஒரே நேரத்துல இரவுல எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. இறைவன் கனவுல தோன்னா ரெண்டு பேரும் சொல்றாங்க, என்ன சொன்னீங்கன்னு. இப்படி சொன்னா என்ன செய்யலாம்னா, இறைவனுக்கிட்டே விட்டுறணும், அவரே முடிவு செய்து நமக்கு குழந்தை தரட்டும்னு ரெண்டு பேரும் இறைவன்கிட்ட விட்டாங்க. அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பிறக்கின்றார் ஆதிசங்கரர். இங்க மகரிஷி என்ன சொன்னாரு, இந்த சினிமா மோகம், இத நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியில கொண்டு வருகிற பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தை ஜெனிக்கின்ற பொழுது தாய் தந்தையருடைய என்ன எண்ணம் இருக்கிறதோ அது குழந்தையின் கருவிலே பதிவு செய்யப்பட்டு விடும். எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. அப்ப ஒரு குழந்தையினுடைய கருவிலே எது முதலில் பதிவாகிறதுன்னு கேட்டா, குழந்தை ஜனிக்கின்ற பொழுது தாய் தந்தையருடைய மனதிலே எந்த எண்ணம் இருக்கிறதோ, என்ன சிந்தனை இருக்கிறதோ அதுதான் முதல்ல ரெக்கார்டாகும். முதல் மூன்று நாட்கள், குழந்தை ஜெனிச்ச முதல் மூன்று நாட்கள் தாய் தந்தையருடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் கருவிலே பதிவாகும். ஏன்னா அந்த கரு அதுக்கப்புறம் தான் உருவாகும். அதன் பிறகு அந்த முதல் மாதத்திலிருந்து பத்தாவது மாதம் வரையும் தாய் என்னெல்லாம் பார்த்தாலோ கேட்டாலோ ரசித்தாலோ சிரித்தாலோ அழுதாலோ அடிபட்டாலோ அத்தனையும் குழந்தையினுடைய கருவில இருக்கும். அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப என்னுடைய திருமணமான புதில் என்னுடைய மனைவி கருவுற்றிருந்த காலம், அப்பதான் முத முதல்ல டிவியில விழுதுகள் என்ற தொடர் தொடங்கின காலம். இப்பெல்லாம் பொழுது போகாது, நேரம் போகாது, டிவியில அதுதான் லாங் தொடர், தூர்தர்ஷன்ல போடுறோம், விடாம பார்ப்போம். விடாம பாக்குறது பழக்கம் வேற, அவளுக்கு நேரமும் போகாது. இப்ப இந்த தொடர் தான் குழந்தை பிறந்த பிறகு தொடருது. குழந்தை பிறந்து சில காலம் கழித்த பிறகு அந்த குழந்தையை கொண்டு ஒரு பாயில கடத்தி இருக்கு, விழுதுகள் பாட்டு போட்டோன்னு அந்த குழந்தை திரும்பி பார்க்கும். அவ சொல்லுவா, பாருங்க குழந்தை விழுதுகள் பாட்டு கேட்டோடன பாக்குது. விழுதுகள் பாட்டு பார்த்த உடனே அதுக்கு பார்க்கல, பார்த்தது யாரு, தாய் பார்த்தது கருவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கேட்ட உடனே அந்த குழந்தை அதற்கு அது ஆக்ஷன் பண்ணு. அப்ப நான் தான் அந்த வய, நம்ம என்னெல்லாம் அப்ப பார்த்தோமோ கேட்டோமோ எல்லாம் குழந்தைக்கு கருவில இருக்கு. இப்ப முடிவு செய்யுங்க, நம்ம குழந்தைக்கு எதை கொடுக்கணும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னா, சுந்தரகாண்டத்தை எடுத்து படிக்க சொன்னான். யாரு சுந்தரகாண்டம், அனுமனுடைய இளமை கால அந்த சேட்டைகளை எல்லாம் படிக்கணும், அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் உள்ள போகணும்னு சொன்னான்.
நம்மளுக்கு அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் பிடிக்காது, யுத்த காண்டத்தை எடுத்து படிப்பான், அப்ப அது யுத்தம் தான் செய்யும். அப்ப நாம் அடிப்படையிலிருந்தே ஒரு குழந்தையை உருவாக்குகின்ற பொழுது, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கருவும் கதை கேட்கும், அபிமன்யுடைய குழந்தை கேட்டது, அஷ்டவத்தருடைய இப்படி எல்லாம் கேட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இரண்யனுடைய பிரகலாதன் கேட்டது, இதெல்லாம் கருவில இருக்கிற பொழுதே இந்த குழந்தைகள் கதை கேட்கிறது. அப்ப எத்தனை எவ்வளவு எச்சரிக்கை வேணும்னு பாருங்க. ஆனா இந்த எந்த எச்சரிக்கையாவது நம்ம கிட்ட இருக்குதான்னு கேட்டா இல்ல. நான் நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்தா பின்லாந்தான்னு தெரியல, அந்த நாட்டுல ஒரு குழந்தை ஒரு தாய் கன்சீவ் ஆன உடனே அவளுடைய கணவன் குடிகாரனாக இருந்தா அவள் குழந்தை பெற்றெடுக்கிறது வரையும் அந்த கணவனை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. அவளை ஒரு ஹோம்ல வச்சு அந்த நாட்டிற்குரிய பிரஜையாக அது போன்ற நிகழ்வுகளை அவளை டிவியில பார்க்க வச்சு அதற்குரிய ஒரு குழந்தையாக உற்பத்தி செய்து எடுப்பாங்களாம். நம்ம கிட்ட இது போன்று ஏதாவது நல்ல சிந்தனைகள் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டணுமான்னு பாருங்க. இப்படி நம்முடைய குழந்தைகளுடைய பெற்றெடுப்பதில, குழந்தைகளை உற்பத்தி செய்வதிலே நமக்கு சிறந்த சிந்தனை மிக மிக அவசியமாகிறது. ஏன்னா இப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு தெரியும், அதிக பாசம் மனைவி கன்சீவாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிக பாசம் மனைவி மேல வரும். ஏன்னா ஒரு காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஊரா ஊட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தான வளரும். உள்ள இருக்கிறது யார் புள்ள? நம்ம குடும்பத்து பிள்ள. யார் சுமக்கிறது? வந்த பிள்ள. அவளுக்கு நிறைய கொடுத்தா இந்த குழந்தை நல்லா இருக்கும்னு இந்த தாய்க்கு கூட இந்த நேரத்துல தெரியாது. அதிகப்படியான உணவுகளை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோங்கிறது தெரியாது. ஆசையாக கொடுக்கறாங்கன்னு வாங்கி சாப்பிட்டா இந்த அம்மாவும் ஒரு மடங்கு ஊதிடும், குழந்தையும் ஊதிடும், அப்புறம் குழந்தைய தானாக வெளியே வராது. பாருங்க எங்க இருந்தே அதிகத்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. குழந்தை கருவில இருக்கிற பொழுதே தேவைக்கு அதிகமாக ஊட்டக்கூடிய ஒரு பழக்கம் நமக்குள்ள வந்தாச்சு. அதே பழக்கம் அது பிறந்த பிறவைக்கு இதுக்கு வரும். அப்ப இனி குழந்தை இப்படி உருவாயாச்சு, 10 மாசம் ஆயிடுச்சு, குழந்தை வெளியே வந்தாச்சு. முதல் 3 மாசம் முதல் பாத்தீங்கன்னா 1 வயசு முதல்ல 3 வயசு வரையும் இந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய அருகாமையிலே இருக்கும். அந்த முதல் மாசத்திலிருந்து குழந்தை பிறந்த நாள் முதல் நீங்க பாத்தீங்கன்னா அதை கிட்ட கடத்தி இருக்கிறோம். நாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற பொழுதெல்லாம் அது நம்மளை திரும்பி திரும்பி பார்க்கும். ஆனா இந்த தாய் தந்தையருக்கு இந்த குழந்தைக்கு நம்முடைய செயல்கள் புரியும்னு தெரியாது. அப்ப இந்த குழந்தைய அருகாமையில இருத்திக்கிட்டு ஏதேனும் தவறுகளை இவர்கள் செய்தார்கள் ஆனால் அதுவும் குழந்தைகிட்ட ரெக்கார்டா. ஏன்னா இப்ப அது தெய்வ சங்கல்பம், 3 வயசு வரையும் தாயினுடைய காந்த கலத்தோடு அந்த குழந்தையினுடைய காந்த கலம் இணைக்கப்பட்டிருக்கும். தாய்க்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் குழந்தைக்கு போயிடும். அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு தாய் அவ்வளவு எச்சரிக்கையோட குழந்தைய வளர்க்கணும், அத்தனை எச்சரிக்கை வேணும். ஆனா அவ்வளவு எச்சரிக்கையும் இதுல இவ்வளவு சூக்குமம் இருக்குங்கிறதெல்லாம் எல்லா தாயும் உணர்ந்திருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப குழந்தைய உற்பத்தி செய்வதிலேந்து ஆரம்பிச்சு அதனுடைய பிறப்புல முதல் 3 வயசு வரையும் இந்த நிகழ்வு, 3 முதல் 6 வயசு வருகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாத்தையும் எடுக்கும், வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போடும், நம்ம ஒன்னொன்னா பிடுங்கி பிடுங்கி கொண்டு வைப்போம். ஏன்னா அதனுடைய பிரெயின் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆராய்ச்சி மனப்பான்மை அதுக்குள்ள தோன்றும். நம்ம எதை வாங்கி கொடுத்தாலும் உடைக்கும்,
அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த லைட்டை எடுத்து காந்தத்துல டச் பண்ணி பார்க்கும், அதனுடைய அறிவு விருத்தி அடைந்து கொண்டே வரும். நாம ஒன்றையும் விடாம தடுத்து கொண்டே இருப்போம். இல்ல அது நிறைய கேள்வி கேட்கும், அந்த கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாத உடனே எச்சரிப்போம், அதட்டுவோம். அதனுடைய அறிவு வளர்ச்சிய நாமளே தடை செய்வோம். ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அதனுடைய டெவலப்மெண்ட், அது என்னென்ன காலகட்டத்துல எந்த மாதிரியான வாழ்க்கையில அது என்ன டெவலப்மெண்ட் ஏற்படுத்துகிறதோ அதுக்கு ஒத்து போகிற பழக்கம் நம்மகிட்ட இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா 6 முதல் 12 வயது வரை இப்ப அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேடும், கூட உள்ள நண்பர்களை எல்லாம் அது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும். நம்ம கத்துவோம் அவன் நல்லவனா கெட்டவனா, அவனோட நட்பா இருக்கிறதுனால என்ன குறைந்து போய்விடும், இருக்கட்டுமே அந்த எண்ணம் எல்லாம் தோன்றாது. நம்ம தான் நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுங்கிற ஒரு பாலிசி வச்சிருக்கோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையை விட்டு மற்றவர்களோடு பழகிற அந்த வயசு அது, எல்லாருக்கிட்டையும் அது பழகும். ஓடி சென்று விளையாடும், அடி போடும், விழுந்துகிட்டு வரும், இதெல்லாம் இதுதான் வயசு. ஏன்னா தன்னுடைய உடலை இயக்கி பழகும். அடுத்த காலகட்டம் 12 to 18 வயசு வருகிற பொழுது சுய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த காலத்துல 12 வயசு வந்த உடனே கொண்டு குருகுலத்துல விட்டுருவோம். இப்படி அந்த குழந்தையினுடைய வளர் பருவம் ஒன்னொன்னா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு விதமான அறிவை பெற்று அதற்குரிய நிலைகளை அடைந்து கொண்டே வரும். அதற்கு நாம உதவணும். நமக்கு அந்த சிந்தனை இல்லைன்னா அந்த குழந்தைகள் அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த வளர்ச்சியை அடையாமல் போய்விடுகிறார்கள். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய உலகின் சிற்பிகள். பாருங்க, கஷ்டங்களை வெல்லணும்னா குழந்தை சின்ன வயசுலயே போராட்டங்களை சந்திக்க தெரியணும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எல்லாருமே நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். ஒரு முறை ஒரு விவசாயி கடவுள்கிட்ட சண்டை போட்டான், உனக்கு எப்ப மழையை தரணும்னு தெரிய மாட்டேங்குது, எப்ப காற்று தரணும்னு தெரிய மாட்டேங்குது, எங்களை போட்டு கஷ்டப்படுத்துற, அதனால இந்த வேலையை நான் எங்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் சிறப்பா செய்வேன். சரி வச்சுக்கேன்ட்டான். இவன் தேவைப்படுகிற போது மழை பெய்தது, இவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்துல இவன் உற்பத்தி செய்து கொண்டான். இப்ப பயிர் வந்தாச்சு, நெல் விளைந்து நிக்கிறது, விளைந்த நெல்ல அறுத்து பார்த்தா உள்ள ஒன்றுல கூட அரிசி இல்லை. என்ன கடவுளே இப்படி பண்ணிட்டே, நாங்க எல்லாமே சரியாதானே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம். அப்பதான் இது போல எல்லா வசதிகளையும் இருக்கின்ற ஒரு குழந்தை சொல்றான், எல்லா வசதியும் செய்து கொடுத்த அந்த பயிர் நிலத்துல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி பூமியில இருக்கக்கூடிய சத்தை எடுத்து வித்தாக மாற்றக்கூடிய திறனை இழந்தது. ஏன்னா எல்லாம் எனக்கு ஈஸியா கிடைச்சாச்சு, நான் ஏன் அதெல்லாம் தேடணும்னு அது எடுக்கிற தன்மையும் விட்டு. அடுத்தது ஒரு காற்று பலமா அடிச்சா எல்லாம் சாஞ்சு விழுந்தது. ஏன்னு கேட்டான், முதல்ல கொஞ்சம் காற்று எல்லாம் கொடுத்து சின்ன வயசுல இருந்தே அது அந்த அசைவுகளை எல்லாம் தாங்கி வேர் போட்டு அது தன்னை நிறுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை அது ஏற்படுத்தி கொள்ளணும், அதையும் அது மறந்து விட்டது. அதற்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்ன. அப்படித்தான் நாம குழந்தைகளையும் வளர்க்க வேண்டி இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைத்து விட்டால் அவர்களுக்கு அந்த முயற்சி இருக்காது, தேடல் இருக்காது, தேவைப்படுகின்ற பொழுது தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய திறன் இருக்காது, மற்றவர்களை எதிர்கொள்ளக்கூடிய திறனை அவர்கள் இழந்து விடுவார்கள். ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிந்துதான் வளரணும். அப்படி வளரலைன்னா வாழ்க்கையில பெரும் சிக்கல்களை சந்திப்பாங்க.
அதுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் உங்களோடு பரிமாறிக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்ன, நான் சொல்வது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன, சென்னையில ஒரு பெரிய வசதி படைத்தவர், அவருக்கு அப்பயே 10 வீடு இருந்து நல்ல வருமானம் அந்த வாடகை. அவருக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தோம். அவர் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு என்னடா ராசாண்டவர். ஆனா அவருக்கு ஒரு ஆசை மட்டும் இருந்த, அவர் அதிகம் படிக்கல, தன்னுடைய பையன் நல்லா படிச்சு நல்லா வரணும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனா இவருக்கு வருமானம் அதிகமாக வருகிறது, இது போக சில பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சிருந்தாரு, இதெல்லாம் பையனுக்கும் தெரியும். ஒரு பிளஸ் டூ வந்தவுடனே இந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான். அவர் எதெல்லாமோ செய்து எந்த ஏதோ டியூஷன் எல்லாம் கொண்டு விட்டு பார்த்தா இந்த பையன் சரியா படிக்கவே இல்லை. அப்புறம் அந்த வீடுகளுக்காக ஒரு வாட்ச்மேன் போட்டிருந்தாரு. இந்த பையனும் அந்த வாட்ச்மேனுக்கு கூட ஒரு செயர் போட்டு உட்கார்ந்துப்பான். அப்புறம் அங்க வாடகை இருக்கவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகுவான். அங்க வாடகை இருக்கக்கூடிய எல்லா பெண்களோடும் இவனுடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். ஆனா ஒரு முறை அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற பொழுது ஒரு பெண் குழந்தை அதை ஒத்துக்கொள்ளல, இவனை வீட்டுல சொல்லிடுவேன்னு சொன்னோன்ன இவன் கோபம் வந்தது. யாரும் இல்லாத நேரத்துல அந்த பிள்ளைகிட்ட தகராறு பண்ண ஏதோ நடந்துவிடுது, சண்டையில அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இவன் ஒன்றும் தெரியாதவன் போல வந்து உட்கார்ந்துகிட்டான். போலீஸ் விசாரணையில இது பத்திரிகை செய்தியாக அந்த காலத்துல பலமாக வந்த விஷயம். நீண்ட விசாரணைக்கு பிறகு இவன் தான் இந்த கொலையை செய்தான்னு கண்டுபிடிச்சான். பாருங்க, எல்லாம் இருப்பதினால் தான் படிக்கிறது நீ விட்டுவிட்டு தவறான பழக்கத்துக்கு ஒரு குழந்தை சென்று விட்டது. அந்த குழந்தை தான் உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால், தனக்கு எளிமையாக காசு கிடைக்காது என்ற ஒரு நிலை இருந்தால் அது அந்த வேலையை செஞ்சிடும். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். சென்னையில எல்லாம் யாராவது பள்ளிக்கூடத்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கெட் மணி கொடுக்கறது சென்னையில மட்டும் இல்ல, இப்ப எல்லா ஊர்லயும் கொடுக்கறாங்க. இது பாக்கெட் பண்ணி ஸ்கூல்ல படிக்கிற போதே இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஒரு சில நண்பர்கள், காலேஜில இன்ஜினியரிங் காலேஜில படிக்கிற நண்பர்கள், இவங்க இந்த பாக்கெட் மணியை வாங்கி ஒரு ஒரு நாளும் 50, 100 கொடுக்கறத வாங்கி வாங்கி வச்சுக்கிடுது. அப்புறம் இந்த வீடுகள்ல எல்லாம் பசங்க சனி ஞாயிறானா அந்த வீக்கெண்ட் பேக்கேஜ் ஒண்ணு கொடுப்பாங்க, 100, 200, இதையும் வாங்கிக்கிட்டானுங்க. வாங்கிட்டு இவங்க 4 பேரு 8 பைக்ல ஈசிஆர்ல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இந்த பைக் ரேஸ் பண்றது. அப்படி போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு இடத்துல லாரியில முன்ன போறவருடைய ஒருத்தருடைய பைக் தட்டிடுச்சு. அந்த பைக் அப்படியே ரொட்டேட் ஆகி பின்னாடி வந்த 2 பைக் மேல அடிச்சு, 2 பைக் மேல அடிச்ச உடனே ஒரு பைக்ல உள்ள பையன் நேர் அந்த சென்டர் பேட்ல போய் கழுத்தல முட்டி அவனுடைய கழுத்து உடைந்து போய் விடுகிறது. திரும்பி பார்த்தான், அடுத்த 2 பைக்ல வந்தவங்க 2 பேரும் லாரியில அடிபட்டுட்டாங்க. இத பார்த்துக்கிட்டு பின்னாடி வந்த அந்த ஒரு பைக்கார மட்டும் பைக்ல இருந்து குதிச்சிட்டான். குதிச்ச உடனே இந்த பைக்ல அந்த ஒத்த பின்னாடி இருந்தவன் குதிச்சான், முன்னாடி இருந்தவன் பைக் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் வந்து ஒரு வண்டிக்குள்ள விழுந்து 4 பேர் அந்த இடத்துல இறந்து போய்விடுகிறார்கள். 2 பேர் வாழும் தகுதியை இழக்கின்றார்கள், 2 பேர் அறகுறையா பிழைக்கிறார்கள். இந்த நிலைக்கு யார் காரணம் நினைச்சு பாருங்க, நம்முடைய குழந்தைகள் தான். நாளை எத்தனையோ விஷயங்களை இந்த உலகுக்காக செய்ய வேண்டிய குழந்தைகள், ஆனால் நாம செய்கின்ற சில சில தவறுகளே நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் சிக்கலாக முடிந்து விடுகிறது. அடிப்படையில எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது, என் பிள்ளை பெரிய பைக்ல போகணும், யாருமே வேண்டான்னு சொல்லல. ஆனா அதனுடைய அளவுகோல் என்ன, எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தலாம். நம்ம அப்பா எல்லாம் நமக்கு அப்படி செய்தாங்களா, ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டா எத்தனை வருஷம் ஆகும், அதை ஓட்டி பழகின பிறவிக்கு அது ஓரமா போகணும், எத்தனை விஷயங்களை நம்ம கிட்ட பேசுவாங்க. இப்ப நம்ம குழந்தைகளால இல்ல,
நம்ம குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான செல்லங்களை கொடுக்கிறோம், தேவைக்கு அதிகமாக மணிகளை கொடுக்கின்றோம். விளைவு பெரும் துன்பமாக மாறிவிட்டது. இன்னும் இப்பவாவது நாம் மாற்றி கொண்டோமான்னு கேட்டா இல்ல. பாருங்க, எல்லா குழந்தைகளும் நமக்கு ஒரு பக்கம் இப்படி சிந்திக்கின்ற பழக்கத்தை நாம் இழந்தோம். அதனுடைய விளைவு குழந்தைகளுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எத்தனை குழந்தைக்கு பசியை பொறுத்து கொள்ள தெரியும்னு தெரியல. நமக்கு பாரதிதாசன் ஒரு கவி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, பசித்த போதிலும் பொறுப்பது பாங்கு, பருக்கை ஒன்றை திருடலும் தீங்கு, பிசைந்த கூழுக்கும் பிறருப்பு வேண்டாம், பிழை செய்யும் நண்பனையும் விட்டு நீங்கணும். இங்க நண்பனை விட்டா நீங்க மாட்டான். தனக்கு பசி வந்தா பொறுத்து கொள்ளவும் தெரியாது. யாராவது நீங்க பசங்க கூடி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தனுக்கு பசி வந்துட்டா உடனே அடுத்தவன் ஃப்ரெண்டு பாக்கெட்ல தான் கைய விடும். இருக்கிறத கொடு, அப்படியேதான் வளர்றான். அவன் தெரியலன்னா இவன் பாக்கெட்ல கை விடும். ஆனா நமக்கு அந்த வளர்ச்சியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல நம்மகிட்ட அப்படி சொல்லி தரல யாரும். அப்ப தானே உழைத்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துதான் வாழ வேண்டும் என்று அந்த வரிகளை நாம் குழந்தைகளுக்கு ஊட்ட மறந்தோம். அப்ப எப்பேற்பட்ட குழந்தைகள் சிக்கனம் என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிவதே இல்லை. நீங்க நினைத்து பாருங்க, ஒவ்வொரு வீடுகள்லையும் அன்றாட உணவுப் பொருட்கள், சென்னையில சுமார் 40 டன் குப்பைகள் வருகிறது. இந்த குப்பைகள்ல 15 டன் உணவுப் பொருள் வருகிறதாம். இந்த உணவுப் பொருட்களை ஒரு முறை நான் ஒரு ஆர்டிகிள் படித்து கொண்டிருந்தேன். சென்னையில மட்டும் குப்பைக்கு வருகிற உணவுப் பொருட்களை கொண்டு, ஒரு நாள் வரக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு எத்தியோப்பியாவினுடைய பஞ்சத்தை 6 மாதத்திற்கு தீர்த்து விடலாம். இப்படி நினைச்சு பாருங்க, எத்தியோப்பியா சோமாலியா போன்ற நாடுகள்ல தினந்தோறும் உணவின்றி பல குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்ற கொடுமை. அதனாலதான் மகரிஷி இந்த உலக சமாதானத்தை நமக்கு அவ்வளவு அழகா வலியுறுத்தினார். உலகத்துல உள்ள எல்லா குழந்தையும் நம்முடைய குழந்தைகள் தான். ஒரு குழந்தையோ அதிகப்படியான உணவை வைத்துக் கொண்டு உண்ணாமல் அதை வெளியே கொட்டுகிறது. ஒரு குழந்தை தனக்கு உணவின்றி தான் மரித்து போகிற நிலையில் தன்னுடைய உடலை தூக்கி கொண்டு போவதற்கு கழுகு காத்து கொண்டிருப்பதை படம் பிடித்து போடுகிறான். நம்ம அன்றாட உணவுப் பொருட்களை கொஞ்சம் நெஞ்சமா வேஸ்ட் பண்றோம். எந்த பழம் கிடைச்சாலும் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில வச்சுக்கிறோம். தேவை குறைவுதான். பழங் தோல் கறுக்க கறுக்க நம்ம பிள்ளை தோல் கறுத்தா சாப்பிடாது. அது அப்படியே கவர்ல கட்டி கட்டி குப்பை பெட்டியில வைப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அப்படியே ஒரு இலை போட்டு முதல்ல வரிசையா எங்க கிராமத்துக்கெல்லாம் வந்து அப்படி 9 கூட்டு 11 கூட்டுன்னு வைப்பான். அந்த 11 கூட்டம் வச்சதுக்கு அப்புறம்தான் சாதம் வைப்பான். இந்த அம்மா என்ன செய்வான், அந்த 11 கூட்டையும் கைய வச்சு அந்த இலையினுடைய ஓரத்துக்கு தள்ளிடுவான். கடைசியா அந்த சாதத்தை மட்டும் நடுவுல கொட்டி ஒரு பள்ளத்தை வெட்டி அதுல சாம்பாரை விட்டு ஃபுல்லா விரசி நல்லா சாப்பிடுவான். ரசம் விட்டு சாப்பிடுவான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த சோறுல எங்க அந்த கிராமங்கள்ல எல்லாம் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் சாப்பாடு கொண்டு வருவதுல. முதல்ல சாம்பார் கொடுப்பாங்க, அப்புறம் முதல்ல பருப்பு கொடுப்பாங்க, அப்புறம் சாம்பார் கொடுப்பாங்க, அப்புறம் ரசம் கொடுப்பாங்க. அப்படி வரிசையா தான் வரும். இடையில கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். அந்த சோறு போடும்போது கொஞ்சம் நிறைய போடுமா, இவன் வாங்கி வச்சுப்பான். ஆனா இவனால முழுசும் சாப்பிட முடியாது, பாதிய ஓரம் கட்டி வச்சிருப்பான். ஏன்னா கடைசியா அந்த ரசம் முடிஞ்சோட பாயசம் வந்துடும். ஒரு பாயசம் இல்ல, அங்க 2 பாயசம் ஊத்துவான், 3 ஊத்துவான். அதை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு இறங்காது. இந்த சாப்பாடு எல்லாம் குப்பைக்கு தான். இந்த சாப்பாடு மட்டும் இல்ல, முதல்ல ஒதுக்கி வச்சானே கூட்டு அவ்வளவும் குப்பைக்கு தான்.
எதுக்காக அந்த கூட்டு வச்சான்னு கூட தெரியாது. ஆறு சுவை உள்ள உணவை முதல்ல வைத்தான். அந்த கூட்டு அவ்வளவும் சாப்பிட்டு அறு சுவையும் உள்ள போயிட்டுன்னா ஜீரண சக்தி நல்லா இருக்கும். இது வேஸ்ட் பண்றதுக்காக வைக்கிறது இல்ல, நம்முடைய தேவைக்காக வைக்கிறது என்பதை கூட நாமே உணரல. நம்ம குழந்தை எப்படி உணரும்? இன்னும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, சில குழந்தைகளை கூட்டிட்டு போறவங்க அந்த குழந்தைக்கு ஒரு தனி இலை போட வைப்பாங்க. அதை வைக்கிறவன் அங்க வர வேகத்துல அங்க இருக்கிறது யாருன்னு பார்க்க மாட்டான், இலை மேலதான் கண்ணு இருக்கும், அள்ளி வைப்பான். அப்ப இந்த அவனுக்கு குழந்தைக்கு அதிகமா சொன்ன இந்த தாய் சலன்ல எனக்கு கம்மியா வச்சா போதும்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைக்கு என்ன வச்சுட்டானே அங்க கவனிச்சுட்டு இவன் இவங்களை வச்சுட்டு போயிருவான். கடைசியில பார்த்தா அந்த இந்த சாப்பாட்டு இவனுக்கு இவங்களுக்கு வச்சதையே ரெண்டு பேரும் சாப்பிட முடியாது. ஒரு இலையில இருக்கிற சாப்பாடு முழுசும் வேஸ்ட் ஆகும். என்ன சொன்னேன், இங்க இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ டன் உணவுப் பொருட்களை நாம் குப்பையிலே கொட்டுகிறோம். இன்னொரு இடத்திலே ஒரு குழந்தை உணவின்றி தினந்தோறும் மடிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மகரிஷி அவ்வளவு ஆழமான அந்த கருத்தை சொன்னாரு. இத உலக சமாதான ஆட்சி வந்துடுச்சுன்னா எங்க அதிகம் ஒரு பொருள் கிடைக்கிறதோ அங்க தேவை போக மீதி எங்கு அந்த பொருள் இல்லையோ அங்க போயிடும். அங்க எந்த பொருள் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள் எங்க எடுத்துட்டு வந்துடலாம். அதான் வேணும். ஏன்னா நமக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு, நம்முடைய மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு தெரிஞ்சாச்சு, ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தெரிஞ்சாச்சு. இப்பொழுது நம்முடைய மனம் ஏங்க வேண்டும், என்னுடைய குழந்தை ஒன்று உணவின்றி தவிக்கிறது என்று என்னுடைய மனம் ஏங்க வேண்டும். நான் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு குழந்தைக்கு பாருங்க, மகரிஷியிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், மகரிஷி ஒரு செருப்பு தைக்கின்ற தொழிலாளியை சந்திக்கின்றார். அந்த செருப்பை தைக்கிறவனுக்கு அவன் கேட்டார், எவ்வளவுன்னு கேட்டார். அவன் காலனான்னு சொன்னா அரையனா கொடுத்த கொடுத்துட்டு அவனை பார்க்கிறார். அவன் வயர் ஒட்டி கிடக்கிறார். இவன் சாப்பிட்டு நாலு நாள் இருக்கும். தெரிந்து கொண்டார், மெல்ல கேட்டாரு, ஏப்ப நீ சாப்பிடலையானு? இல்ல சாமி, நாலு நாளா எந்த வருமானம் இல்ல, சாப்பிடல. இதை கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். போக போக சொல்லுது, ஒருத்தருக்கு நாலு நாளா சாப்பாடு இல்ல, நமக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கு, ஒரு வேளை நாம என்ன செய்தா போதும்? கேக்குது ஐயா? நாம் எதையும் துறக்க வேண்டியதில்லை. நாம வேஸ்ட் பண்ணாம இருந்தா போதும், அதான் இங்க முக்கியம். அப்படி நம்முடைய சிக்கனம் மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு சிக்கனத்தை பற்றி இதுவரையும் கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஓரளவுக்குன்னு விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த கொரோனா வந்த பிறகு தாராள மனப்பான்மை என்று சொல்லி தண்ணீர் போல் பணத்தை எல்லாம் செலவு செய்தால் தீராத வறுமைக்கு வித்தாகும், வாழ்வில் சிக்கனந்தான் ஒருவனுக்கு சிறந்த சொத்தாகும். பாருங்க, சீராக செட்டாக ஒவ்வொரு நாளும் சிக்கனமாய் பெரியோர் போல் வாழ்ந்து வந்தால் பாறாங்கல் மீது விழும் மழை நீர் போல பளிச்சென்று துன்பமெல்லாம் சிதறி போகணும். நம்ம அப்பா சொல்லுவாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு அரிசி கீழே விழுந்துட்டுன்னா உடனே சொல்லுவாரு, அரி சாதம் ஒண்ணு கீழே விழுந்துருக்கு, என்ன சாப்பிடுறா? கையில வந்து பலார்னு ஒரு அடி விழும். ஆனா இப்ப நம்ம குழந்தை அப்படி சிந்தி போட்டிருக்கு பாரு. நம்ம குழந்தை எப்படி சாப்பிடுதான்? எதை கீழே அள்ளி போட்டிருக்கிறத.
அது போடாதேன்னு அம்மா இருக்குன்னு அப்பா சொல்றாரு. குழந்தைகிட்ட சும்மா கத்திட்டு இருக்க, அப்பா கத்துனா அம்மா சொல்றா பிள்ளை போட்டு கத்தாதுங்க. ஆக ரெண்டு பேரும் தவறை சுட்டி காட்டுவதற்கு ஒருவர் ஒருவர் போட்டி கொண்டு அனுமதிப்பதே இல்லை. அதனாலதான் சொன்னா சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை புரியும். பகட்டு வாழ்க்கை நீராவி போன்றதுவாம், சிக்கனம்தான் நீரூற்று போன்றதுவாம். சிக்கனத்தை வேறோ நிறைய இடத்துல நம்ம இந்த கஷ்டத்தை இந்த நேரத்துல நிறைய பேரு இந்த லாக்டவுன் வந்த உடனே அப்படி அலர்னாங்க, எல்லாம் போச்சு வாழ்வே இல்லைன்னு. காரணம் என்னன்னு கேட்டா இவர்கள் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் சேமிக்கவில்லை, சிக்கனமாக செலவு செய்ய தெரியவில்லை. பணம் வந்த உடனே எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலான்னு செய்ததனுடைய விளைவு பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு ஒன்னு கேட்டா ஒன்பது செய்து கொடுப்பாங்க, எதுக்கெல்லாம் காசு கொடுக்க கூடாது அதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு சிறு கஷ்டம் வந்தபோது மிகுந்த சிக்கலுக்கு ஆளானாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்தே உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், சிக்கனத்தை பயன்படுத்தணும், தேவைக்கு அதிகமாக எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு இடத்துல எங்கேயுமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண, இறைவன் கஷ்டப்பட்டு கனிகளை உருவாக்குகிறான், காய்கறிகளை உருவாக்குகிறான், உழவன் மூலமாக அரிசிகளை உருவாக்குகிறான். இப்படி பல பேருடைய உழைப்பினுடைய சொத்து அது, அதை எந்த சூழ்நிலையிலையும் நீ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரும் துரோகம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க, அப்பதான் குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையினுடைய கஷ்டம் புரியும். நம்ம கிட்ட இனி எத்தனையோ மாற்றங்கள் வேணும், மாற்றம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை நமக்கு கொண்டு தேக்கும். பாருங்க, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம அப்பா அடிச்சுதான் திருத்தினாங்க, நீங்க அடிச்சு கூட திருத்த வேண்டாம், சொல்லியாவது திருத்தலாம். எத்தனை குழந்தைகள் எத்தனை துணிகளை வாங்கி வாங்கி வைத்துக் கொண்டு போடாது, ஒரு நாள் போட்டுக்கிட்டு அடுத்த நாள் தூக்கி எறிந்து விடக்கூடிய எத்தனையோ வீடுகளை பார்க்க, ஒரு நாள். ஆனா நம்முடைய வீடுகள்ல சில பேர் சொல்லுவதை நம்ம கேட்டிருக்கோம், ஒரு சின்ன துண்டு வைத்திருந்தால் கூட, ஒரு துணி வைத்திருந்தால் கூட பாருங்க, இதுவும் என் கூட 40 வருஷமா 20 வருஷமா 10 வருஷமா என் கூட இதுவும் வாழுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கும் அது நம்ம கூட வாழ்வது, நம்மளை கூட அது பயணம் செய்யக்கூடியது. அப்படி எப்பயாவது அது கிழிந்து போச்சுன்னா தான் தூக்கி போடுவான். நான் கவிமணியுடைய ஒரு கவி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும், இந்த துணியை நினைக்கிற போதெல்லாம், கட்டிய கந்தை ஒரு முழமாம், அதில் தோந்திய பீரலும் ஆயிரமாம், பற்றும் அழுக்கினை போக்கிடவே உடை பஞ்சு பஞ்சாக பறந்துடுமான். அப்படி கந்தல் துணிய கட்டியிருக்கான், ஒருத்தன் கேக்குறான் இப்படி அழுக்கான துணியை கட்டியிருக்கிறியே அதை துவைச்சாது கட்டலாம். அவன் சொன்னா மாற்று துணி இல்லையா, துவைச்சா இது பஞ்சு பஞ்சா போயிடும். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, அப்படி இப்ப வாழ வேண்டியது இல்லை. இன்னைக்கு இருக்கிறதை கொண்டு நீங்க வேஸ்ட் பண்ணாம அதெல்லாம் நீங்க சிக்கனமான முறையில பயன்படுத்தினாலே போறோம். ஏன்னா இன்றைக்கும் பாருங்க, அப்படி போனீங்கன்னா சோமாலியா அல்லது எத்தியோப்பியா நைஜீரியா போன்ற நாடுகளை தினந்தோறும் நீங்க வரக்கூடிய பார்த்தா வளர்ந்த குழந்தைகள் கூட உடையின்றி அரைகுறை உடையோடு, ஒரு துணிக்கு மாற்று துணி இல்லாம உணவின்றி உடையின்றி அப்படியே அந்த குழந்தைகளே தெருக்கள்ல அலைவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சமூகம், அப்ப எவ்வளவு நமக்குள்ள எச்சரிக்கை வேணும், எத்தனை மாற்றங்கள் வேணும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொரு நேரத்திலேயோ நாம கொஞ்சம் சிக்கனங்களை நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தோமானால் குழந்தைகள்
நாளை வருங்காலத்துல மிக சிறந்த குழந்தைகளாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது சீர்திருத்தம். மகரிஷி, இந்த குழந்தைகளை நாம் சிறு வயதிலிருந்தே பல விஷயங்களில் சீர்திருத்தங்களை உண்டு பண்ணு சொன்னார். அதுக்குதான் மகரிஷி குழந்தைகளை நாம தாய் தந்தையருடைய பற்று பாசங்கள்ல இருந்து பிரித்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க முதல்ல சொல்லும் போது சொன்னாங்க, குழந்தைகளை பிரிக்கணும்னு சொன்னா அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மகரி சொல்லுவாங்க, அதுக்கு நாம முதல்ல ஒரு திட்டம் வகுக்கலாம்னு சொல்லுவாங்க. முதல்ல குழந்தைகளுக்கு எந்தெந்த திருத்த அறிவுகளை கொடுக்க வேண்டும் பாருங்க. நம்ம குழந்தைகள் எல்லாம் மகரி நம்ம வீடுகள்ல மகரிஷியுடைய ஐந்தொழுக்க பண்பாடு நான் அடிக்கடி நினைப்பது, இந்த பண்பாட்டை குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பண்பாடுக்கு அவர் முதல்ல நாலு விஷயங்களை சொல்லுவாங்க. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம். பாருங்க, போதை எடுத்த ஒன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி தெரியும் எத்தனையோ கோடி குடும்பங்கள் இதனால சீரழிந்து போய் விடுகிறது, எத்தனையோ கொலைகள். சமீபத்துல அப்படி நடந்த ஒரு நிகழ்வு அவ்வளவு மனதை வருத்தியது. மனைவி கணவன் குடித்துக்கிட்டு வந்திருக்கிறான், நீ இப்படி இருக்கிறியன்னு சொல்லி மனைவி தன்னுடைய உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு நான் செத்து போறேன்னு சொல்றா. போதையில இருக்கிறவனால என்ன செய்வதுன்னு தெரியாது, நெருப்பை வைத்து விடுகிறான். இறந்து போகிற நிலைமையில கூட தன்னுடைய கணவன் செய்த குற்றமாக அவள் கருதாமல் அவனுக்காக பேசிக் கொண்டிருந்ததை அந்த டிவியில பார்க்கிற பொழுது கண்ணீர் மல்குகிறது. அடுத்தது போர். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து இந்த தேசத்திற்காக அல்லது இன்னும் எவ்வளவோ காலம் வாழ்ந்து உலகுக்கு தொண்டு செய்ய வேண்டியவர்கள், ஆனால் அப்படி வாழ விடாமல் தடுக்கின்ற ஒரு கருவி போர். அதனாலதான் மகிழ்ச்சினாங்க, உலக சமாதான ஆட்சி வந்தோன்னு முதல்ல போர் சட்ட விரோதம்னு தடை செய்யணும். இது இந்த குழந்தைகளுடைய வாழ்வை அழித்து விடுகிறது, அநாதைகளாக்கி விடுகிறது, பிச்சைக்காரர்கள் ஆக்கி விடுகிறது, உறவுகளற்றவர்களாக ஆக்கி விடுகிறது. அதனாலதான் அதை தடை செய்யணும். அடுத்தது பொய். நம்ம நாட்டுல பொய் தான் வாழ்க்கை பல பேருக்கு, எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்லி பொய் சொல்லி அந்த பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கே பல பொய் சொல்லிட்டு இருப்போம். அடுத்தது எல்லாருக்குமே தெரியும் புகை. பாருங்க, அடிக்கடி டிவில எல்லாம் போட்டு காட்டுவான் புகைப்பிடிச்சவங்களுடைய அந்த வாயெல்லாம். நிறைய பேருக்கு பல்வேறு கொடிய நோய்களை உண்டு பண்ணும். இது போன்ற செயல்கள் எந்த சூழ்நிலையிலேயே நம்முடைய குழந்தைகளை அண்டி விடாமல், அது போன்ற பழக்கங்களுக்கு ஆளாகி விடாமல் தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் பல இடங்களில குழந்தைகளை இந்த இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள். பல வழிகள்ல இதை பழக்குவதற்கு பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே தொடர்கிறது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கை வேணும் குழந்தைகளை வளர்ப்பதுல? அந்த எச்சரிக்கை நம்மிட இருக்கிறதா? குழந்தைகள்ட்ட பருவ மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது, அவர்களை நாம் உற்று கவனிக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அவர்களுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம், ஒன்று அவரவருடைய உழைப்பின் மூலம்தான் வாழும். அதான் நான் அப்பயே சொன்னேன், இங்க எல்லாரும் என்ன சொல்லிடுறோம், அப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறப்பா பையனுகிட்ட, நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லியே உழைத்து சாப்பிட வேண்டிய குழந்தைகளை உழைப்பற்றவர்கள் ஆக்கி விடுகிறோம். எல்லாருமே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கல்வியை கொடுங்கள், நல்ல சிறந்த குழந்தைகளாக உருவாக்கி கொடுங்கள், ஆனால் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது எந்த சூழ்நிலையிலோ இன்னொருவருக்கு துன்பம் வரக்கூடிய அளவுல நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி வையுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நாமே பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருந்தோமானால் நம்மை பார்த்துதான் குழந்தைகள் வளர்கிறார்கள். வீட்டுல
பெரியவர்களுக்கோ நம்முடைய வீட்டின் அருகாமையில் இருப்பவர்களுக்கோ நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதை பார்த்துதான் குழந்தைகளுக்கும் வளர்கிறார்கள். அப்ப இன்னொருத்தருக்கு மனதளவிலேயோ உடல் அளவிலேயோ வருத்தம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அடுத்தது, எல்லா உயிரும் நம்மை போலதான். நமக்கு அடித்தால் எப்படி வலிக்குமோ, நம்மை கொன்றால் எப்படி துடிப்போமோ, அதுபோலதான் எல்லா ஜீவன்களும் ஒரொன்னும் துடிக்கும் வலிக்கும் என்பதை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல எந்த சூழ்நிலையிலையும் நாம் குறுக்கிடக்கூடாது என்பதையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது, முடிந்தவரை பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய அன்பு, மற்றவர்கள் மேல அன்பு செலுத்த வேண்டிய அவசியத்தையும், யாரேனும் கஷ்டப்பட்டா கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு தெருவுல ஒரு அழகான குழந்தையும் வந்து கொண்டிருக்கிறது, கூட பக்கத்துல இன்னொரு குழந்தை, கொஞ்சம் கால் ஊனமுற்ற குழந்தை வந்து கொண்டிருக்கிறது. அது எழுந்து சரியாக நடக்க முடியாது, தரையில கால்களை இழுத்து கொண்டு நடக்கிறது. நம்மை போன்றவர்கள் எல்லாம் அந்த அழகான குழந்தையை பார்த்த உடனே அதை கிள்ளுகிறோம், முத்துகிறோம், கொஞ்சுகிறோம். ஆனா அங்க இன்னொரு குழந்தை வருகிறது பாருங்க, அது அப்படி ஏங்கும். நமக்கு எல்லாருடைய ஈர்ப்பும் நல்லா இருக்கிற குழந்தை மேலேதான் செல்லுகிறது. ஆனா உண்மையிலே நாம் நல்லவர்களாக இருந்தா நம்முடைய ஈர்ப்பு யார் மேல சென்றிருக்கணும்னு கேட்டா குறையுள்ள குழந்தைகள் மேல சென்றிருக்கும். உங்களுடைய அதிகப்படியான அக்கறையும் அன்பும் குறையுள்ள குழந்தைகள் மேலே வரணும். அப்பதான் நம்ம குழந்தைக்கும் அது போன்ற குழந்தைகளுக்கு தான் நாம் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்படி கொண்டு வரணும், அப்படி உருவாக்கணும் நம்ம பாருங்க. அதனாலதான் மகரிஷி அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி உருவாக்குதுன்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க, உடனே நம்ம தாய் தந்தையிட்ட கேட்டா தரமாட்டாங்க, ஒத்துக்கொள்ள கொஞ்சம் யோசிப்பாங்க, உடனே பிரிச்சுறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப மகரிஷி நாங்க முதல்ல 50 அநாத குழந்தைகளை நாம் எடுத்துக் கொள்வோம். அந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்து உலகையாலும் உயர்ந்த குணம் படைத்தவர்களாக நாம் உருவாக்கி விட்டாலும், மகரிஷி சொல்றாங்க, இந்த 5 பெரிய அறிஞர்களை வைத்து உயர்ந்தவர்களாக நாம் உருவாக்கி விட்டுட்டோம்னா அதன் பிறகு வருகிறவர்கள். அவர் சொல்ற அந்த குழந்தைகளுடைய அறிவு திறமையையும் வளர்ச்சியையும் பார்த்த மற்றவர்கள், நாங்களும் எங்க குழந்தை அங்க கொண்டு சேர்ப்போன்னு, அதன் பிறகு நீங்கள் தேடி போக வேண்டாம், அவர்களே வரிசை கட்டி நிற்பார்கள், நமக்குதான் நமக்கு இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். அப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குழந்தை வளர்ப்பு நிலையங்களை உருவாக்கி நாம் குழந்தைகளை பொது உடைமை ஆக்கிடலாம். எவ்வளவு நீண்டகால திட்டத்தை மனசுல நினைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டு ஒரு குழந்தைகளை நாம் உருவாக்கி விட்டோம்னா, உலக சமாதானத்து குழந்தைகள் உருவாகிற போதுதான் அந்த குழந்தைகள் எல்லாம் உலகுக்கு தொண்டு செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக உயர்ந்து விடுகின்ற பொழுது, அந்த பாசமற்று உலகமெட்டு நேசித்து உலகத்துல உள்ள எல்லாரையும் தன்னுடைய ஒற்ற குணம் படைத்தவர்களாக நேசிக்கின்ற பழக்கம் வருகிற பொழுது, உலகத்துல எந்த மூலையிலையும் ஒருத்தருக்கு இருக்கென்றோ ஒருத்தருக்கு இல்லை என்றோ, ஒருத்தர் உணவு மலிந்து கிடப்பது போலோ இன்னொருக்கு கிடைக்காமலோ இருக்கின்ற அந்த கொடுமைகள் மறைந்து போகிறோம், அழகிய வாழ்வு மலரும், ஒரு அழகான வாழ்வு மலரும். வாழ்க்கை என்பதே மிகவும் அழகுதான். அந்த அழகு எப்படி இருக்கணும்னு பார்த்தா, அன்பும் அடக்கமும் அமைதிக்கு அழகுன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய எல்லா நிறைவும் பெற்ற பிறகு அமைதி அடைந்து விடுகிறது. அப்படி அமைதிக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைகிட்ட அன்பு இருக்கும், அடக்கம் இருக்கும்னா, பண்பும் பணிவும் பதவிக்கு அழகும்னா, அந்த குழந்தை ஆட்சிக்கு வருகிற பொழுது அதுகிட்ட பண்பும் இருக்கும் பணிவும் இருக்கும். நீங்க இப்ப என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, ஒரு தலைவர்னா என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அங்க இருக்கும். உண்மையும் நேர்மையும் உயர்வுக்கு அழகுன்னா பாருங்க, அந்த குழந்தைகள்ட்ட என்ன இருக்கும், உண்மையும் இருக்கும் நேர்மையும் இருக்கும். மன்னித்து மறப்பது உறவிற்கு அழகுன்னா, யாராவது தப்பு செஞ்சா அவர்களை மறக்கின்ற மன்னிக்கின்ற குணமும் அந்த குழந்தைகள்கிட்ட ஓங்கி நிற்கும்.
தேடி கற்றல் கல்வி கல மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 12 வயசு வந்த உடனே அந்த குழந்தை எல்லா கல்வியும் முடிச்ச பிறகு சுயமா ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எல்லா ஏற்பாடும் நம்ம செய்து வைக்கலாம். ஊர்தோறும் தொழிற்கல்விகளை ஏற்படுத்தி வச்சிடலாம். முதுநிலை படிப்பவர்களுக்கு கூட சப்போர்ட்டிவா இந்த குழந்தைகளை படிக்க வச்சு அந்த தொழில்களையும் அப்பொழுதே கற்றுக்கொள்ள வைக்கலாம்னு சொல்றாரு. தியாக உள்ளம் சேவைக்கு அழகுன்னா பாருங்க, எல்லா குழந்தைகளும் மற்றவர்கள் துன்பம் போக்கக்கூடிய அளவுக்கு சேவை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. சுயநலமற்ற சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. சுயநலமற்ற சிந்தனை அழகுன்னா தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காம எல்லாரும் நம்முடைய குழந்தைகள் தான், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக நம்முடைய குழந்தைகள் வளர்வார்கள். முயற்சியும் பயிற்சியும் வெற்றிக்கு அழகுன்னா எப்பொழுதும் அவர்கள்ட்ட முயற்சி இருக்கும். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு முயலாதவர்களே தோற்று போய்விடுகிறார்கள். அந்த முயற்சியை அவர்கள்ட்ட நாம் உண்டு பண்ணி வைப்போம்னா முன்னுதாரணம் தலைமைக்கு அழகுன்னா முன்னுதாரணம் பாருங்க, நம்ம மகரிஷி தான் நமக்கு முன்னுதாரணம். மகரிஷியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம அப்படி நினைக்கின்ற பொழுது மகரிஷியை போல நாம எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிறார், மீண்டு உயிர் தெழுகிறார், மீண்டும் அதிலிருந்து தன்னுடைய தேடலை தொடர்ந்து கொண்டே வருகிறார், உயர்ந்த நிலை அடைகிறார். அப்படி கஷ்டத்திலிருந்தும் தன்னுடைய தேடல் மூலமாக அந்த உயர்ந்த நிலையை அவர் அடைவதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்படி ஒரு உயர்ந்த சமுதாயத்தை இந்த உலகம் என்ன மாதிரியான குழந்தைகள் வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அற்புதமான சமுதாயத்தை நாம் என்ன செய்து விட முடியும், உருவாக்கி விட முடியும் இல்லையா? அப்ப எல்லாருமே அன்னைக்கு உலக சமாதான குழந்தைகளாக இருக்கிற பொழுது, உலக சமாதான திட்டத்தின் கீழ் வளர்க்கின்ற பொழுது, உலகை நேசிக்கின்றவர்களாக, உயிர்களை நேசிக்கின்றவர்களாக, உள்ளங்களை நேசிக்கின்றவர்களாக, மற்றவர்களையும் மதிக்கின்றவர்களாக, தேவைக்கு அதிகமாக இதையும் எடுத்துக்கொள்ளாதவர்களாக, சிறந்த சிந்தனையாளர்களாக, சிக்கனமுடையவர்களாக, எந்த குறையுமின்றி ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும். அதைத்தான் மகரிஷி குழந்தை வளர்ப்பில நமக்கு வலியுறுத்துகிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். 6:28 தொடங்கினாரு, இப்பொழுதுதான் தொடங்கியது போன்ற ஒரு உரை. 7:25 ஆயிருச்சு ஐயா. வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நேரத்தை. ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு சிந்தனைகள், குழந்தை கரு உருவாக்கத்திலிருந்து இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வரை ஞானிகளுடைய பார்வையில், அருட்தந்தை அவர்களுடைய பார்வையில் எவ்வாறெல்லாம் இதை வளர்க்க வேண்டும் என்கின்ற கருத்து இக்கால மக்களுக்கு செல்ல செல்ல அந்த உலகம் எவ்வாறு இருக்கும், எல்லாருமே அருட்தந்தையை போன்ற ஒரு உணர்வை ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு உலகை நாம உருவாக்கணும், உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு அற்புதமான உரையை வழங்கிய ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ இருக்கின்றோம். அனைவரும் கைகளை கோர்த்து கண்களை மூடி அந்த தியான நிலைக்கு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் வேற. இன்னைக்கு ஐயா அவர்களுடைய திருமண நாள். நான் உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல பதிஞ்சிருந்தேன். ஐயா அவர்களுடைய குடும்பத்தோட அந்த போட்டோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஐயாவோட உருவத்தையும் அவருடைய குடும்பத்தினுடைய உருவத்தையும் நினைத்து கொள்ளுங்கள். ஐயா அவருடைய சேவை நீண்ட நாள் உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆனந்த நிலையில் முதல் நம்மை நாமே ஒரு முறை வாழ்த்தி கொள்வோம். அந்த ஆனந்த மனோநிலையிலிருந்து பேராசிரியர் கணேசன் ஐயா தம்பதியர் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா தம்பதியர் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா தம்பதியர் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.
அவர்களுடைய ஆன்மீக அருட்பணி வாழ்க வளமுடன். அதே போல இன்றைய துவக்க நிகழ்வாக வேதாத்திரிய கானத்தை சிறப்பாக பாடி கொடுத்த பேராசிரியர் சசிகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். காயகல்ப பயிற்சியை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நல வேள்வியை நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய மூத்த அருள்நிதி முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தவத்தினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் சரத்பாபு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக சேவையாற்றிய அனைத்து அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்கு நன்கொடை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி